மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பிரிஞ்சிருக்கிறது ரசிகர்களில் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஆனால் இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை அப்படின்னும், அவங்க ஏற்கனவே பிரிஞ்சு தான் இருந்தாங்க அப்படின்னும் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. திருமணமாகி 18 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலைமையில் மனைவி ஐஸ்வர்யாவை பிரியறதா தனுஷ் அறிவிச்சிருக்காரு. தனுஷ் வெளியிட்ட தன்னோட அறிவிப்பில், 18 ஆண்டுகளாக நண்பர்களாக, துணையாக, பெற்றோர்களாக வாழ்ந்தோம். நாங்கள் இப்போது ஒன்றாக பிரியவுள்ளோம். எங்களை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த பிரிவை ஏற்படுத்தியுள்ளோம். எங்களது இந்த பிரிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஐஸ்வர்யாவும் இதே அறிவிப்பை வெளியிட்டு பிரிவை உறுதி செஞ்சுருக்காங்க. இது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலைமையில் நட்சத்திர தம்பதிகளோட பிரிவு குறித்து அவங்களோட நெருங்கிய நண்பர் ஒருவர் கவலையோட பல தகவல்களை பகிர்ந்துட்டுருக்காரு. அதில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் கடந்த சில மாதங்களாகவே பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. பிரிந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவோட மனதில் சில காலமாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னாரு. பிரிவினை பற்றிய அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பு தம்பதியினர் அமர்ந்து நீண்ட நேரமாக பேசி தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு முறையையும் ஐஸ்வர்யாவோட உரசல் ஏற்படும் போதெல்லாம் தனுஷ் ஒரு புதிய படத்தில் கையெழுத்து போடுறத வழக்கமாக வச்சிருக்காரு. தன் முழு கவனத்தையும் ஈடுபாட்டையும் படத்தில் செலுத்துவாராம். தனுஷ் எந்த ஒரு விஷயத்தையும் நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கூட பகிர்ந்துக்கிட்டது இல்லையா? அவர் மனதில் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஐஸ்வர்யாவுடனான டென்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு தன்னோட வேலையில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தினார். இதுவே அவங்களோட உறவில் அதிக விரிசலை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னாரு. யாத்ரா மற்றும் லிங்காவோட எதிர்கால வாழ்க்கையை கருத்தில் கொண்டு இருவரும் நல்ல முடிவை எடுத்திருக்காங்க. எந்த விதமான விரோதமோ வெறுப்போ இல்லாமல் பொது இடங்களில் குழந்தைகளுக்காக ஒன்றாக இருப்பாங்க அப்படின்னு தம்பதியன்னோரோட நெருங்கிய நண்பர் ஒருவர் பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.